சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் ஏற்காடு மான்ஃபோர்ட் பள்ளியின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். முதல் உலகப் போரால் உலகமே பேரழிவை சந்தித்துக் கொண்டிருந்த 1917 போரிலிருந்து சற்றே விலகி எங்கும் அமைதியை தவழவிட்டு ஓங்கி உயர்ந்து நிற்கும் ஷேர்வராயன் மலையில் பசுமை படர்ந்த ஏற்காட்டில் புனித கேப்ரியல் மான்ஃபோர்ட் சபையின் அருட்சகோதரர்களால் தொடங்கப்பட்டதுதான் மான்ஃபோர்ட் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி. சுற்றிலும் கண்களுக்கு விருந்தளிக்கும் பசுமையும் ஆண்டின் சராசரி வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸுமாக சேர்ந்து எப்போதும் ஏற்காட்டில் தென்றலை உலாவரச் செய்து இதமான சூழலை ஏற்படுத்தியிருக்கும் எழிலார்ந்த சூழலில் அமைந்துள்ளதுதான் மான்ஃபோர்ட் பள்ளி. அருட்சகோதரர் யூஜின் மேரி பள்ளியின் நிறுவனராகவும் பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியராகவும் ஏறக்குறைய 30 ஆண்டுகள் பணியாற்றி 2 தலைமுறை மாணவர்களை திறம்பட உருவாக்கினார். இந்த பள்ளி 1917 பிரெஞ்சு நாட்டிலிருந்து வந்த கேப்ரியல் சகோதரர்களால் தொடங்கப்பட்டது. 1940 வரைக்கும் ஐரோப்பிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். முதல் இந்திய ஸ்டூடெண்ட் 1940 தான் சேர்க்கப்பட்டார். அதன் பின்னர் நூற்றுக்கணக்கான மான்ஃபோர்ட் அருட்சகோதரர்கள் ஆசிரிய ஆசிரியைகள் ஊழியர்களால் மான்ஃபோர்ட் பள்ளி சிறப்புற முன்னேற்ற பாதையில் வழிநடத்தப்பட்டு இன்று அதன் மைல்கல்லான 100 ஆண்டெனும் சிகரத்தை எட்டியுள்ளது. ஆரம்பத்தில் மாணவர்களின் கோட்டையாக மட்டுமே விளங்கிய இப்பள்ளியில் 2002 முதல் மாணவிகளும் சேர்த்து கொள்ளப்பட்டனர். இன்று இந்த பள்ளியில் பல நாடுகளை சார்ந்த மாணவர்கள் மாணவிகள் படிக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மாணவ மாணவியர் இங்கு பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி நிர்வாகம் மான்ஃபோர்ட் கேப்ரியல் சகோதரர்களால் நடத்தப்படுகிறது. இந்த சகோதரர்கள் உலக அளவில் 36 பள்ளிகளை நடத்தி செல்கின்றனர். இந்தியாவில் மட்டும் 170 பள்ளிகளை இயக்குகிறார்கள். இந்த பள்ளி ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல். படிக்கக்கூடிய 95% மாணவ மாணவியரும் இங்கேயே தங்கி படிக்கிறார்கள். பள்ளி கட்டடங்கள் இந்திய பிரெஞ்சு கட்டடக்கலை நயத்துடன் மிகவும் உறுதியான கருங்கற்களால் அழகு மிளிர கட்டப்பட்டுள்ளன. பள்ளியில் பராமரிக்கப்பட்டு வரும் மரங்களும் தோட்டங்களும் வண்ண வண்ண பூக்களை சுமந்த செடிகளும் காண்போர் தம் கவலைகளை மறக்க செய்து மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்திடும். இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் அவர்களுடைய பிற்கால வாழ்க்கையில் சிறந்த குடிமக்களாகவும் சாதனையாளர்களாகவும் இருக்கிறார்கள். 100 ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள இப்பள்ளி
எண்ணற்ற சாதனையாளர்களை உருவாக்கியுள்ளது. தேச தலைவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், இராணுவ அதிகாரிகள், ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள், புகழ்பெற்ற மருத்துவர்கள், பேராசிரியர்கள், இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள், தூதர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொருளாதார வல்லுநர்கள், சமூக சேவகர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், திரைப்பட கலைஞர்கள், தொழிலதிபர்கள் என இப்பள்ளி உருவாக்கிய சாதனையாளர்களை பட்டியலிட்டால் அவை வரலாற்றின் பல பக்கங்களை ஆக்கிரமிக்கக்கூடும். உலக அரங்கில் மான்ஃபோர்ட் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கம் போன்றதொரு வலுவான அமைப்பினை வேறெங்கும் காணவியலாது. மூன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கற்பிக்கப்பட்டு வரும் இப்பள்ளியில் மாணவர்கள் மேற்படிப்புக்கு தேவையான நுழைவுத் தேர்வு பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன. கல்வியை கற்பிப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஆங்கில புலமை, கவின் கலைகள், தடகளம், நீச்சல், குதிரை ஏற்றம் என்று பல பரிணாமங்களில் மாணவர் தம் திறமைகளை மெருகேற்றி வருகிறது இப்பள்ளி. இந்த பள்ளியில் குருட்டு மனப்பாடத்துக்காக நாங்கள் பள்ளியை நடத்தவில்லை. பள்ளியில் கல்வி மற்றும் அதை சார்ந்த அனைத்து வகை ஆக்டிவிட்டீஸும் கொடுக்கிறோம். இந்த பள்ளியில் வசதிகள் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்கூல் கேம்பஸ் இந்தியாவிலேயே பெஸ்ட் ஸ்கூல் கேம்பஸ் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். வெப்சைட் எடுத்த ஒரு புள்ளி விவரத்தில் இந்த பள்ளிதான் சிறந்த கேம்பஸ் உள்ள பள்ளி என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். விடுதி பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் விடுதி வைத்திருக்கக்கூடிய ஸ்கூல்களில் இது நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கிறது இந்த வருஷம். திரும்பிய திசையெங்கும் பசுமையாக காட்சியளிக்கும் இதமான சூழலில் விடுதி வசதியுடன் கூடிய இப்பள்ளி 50 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து எழில் கோலத்துடன் காணப்படுகின்றது. காலையில் நடைபெறும் இறை வழிபாடு நாள் முழுவதும் மாணாக்கர்கள் உற்சாகத்துடன் செயல்பட வழி செய்கிறது. என் பேர் பவன் சந்தர், நான் 4th படிக்கிறேன், இப்போ 9th படிக்கிறேன்.
எங்க அப்பா அம்மாவோட ஆசை நான் டாக்டர் ஆகணும் அதை லட்சியமாக வச்சுட்டு நான் இங்கே இப்போ படிக்கிறேன் எங்கள் பிரதர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இங்கே ஸ்டடீஸ் மட்டும் பார்க்காம கேம்ஸையும் பார்த்துக்கிறாங்க கேம்ஸ் வந்து நான் டென்னிஸ் ஆடுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோச்சஸும் நல்லா இருக்காங்க இப்போ நான் அப்பா அம்மா ஆசையை நிறைவேற்றணும்னு நான் இப்போ நல்லா படிச்சுட்ருக்கேன் என் பேர் ரித்திக் நான் இங்கே தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறேன் நான் திருப்பூர்லேருந்து வரேன் எனக்கு முதல்ல இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறப்ப அவ்வளோவா இந்த ஸ்கூலை பற்றி பிடிக்கல எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து நானும் அழுதுட்டு தான் இருந்தேன் ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நானே இப்போ நினச்சா கூட எனக்கு இந்த ஸ்கூலை விட்டு போகணுங்கிற ஆசையே இல்லை எனக்கு இங்கே இருக்க கிளைமேட் சரௌண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே இருக்க டீச்சர்ஸ் கோச்சஸ் பிரதர்ஸ் எல்லாமே நான் அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்கிறாங்க எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது நான் ஐஏஎஸ் ஆகணும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் அதுதான் ஆசை நான் அதை நான் நோக்கமாக வச்சு நான் இங்கே படிச்சுட்ருக்கேன் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே ஸ்கூல் டாப்பர் இப்போ நான் எயித் படிக்கிறேன் நான் எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கேனால இதை விட்டு பிரியவே முடியல என் பேர் அம்ரிஷ் நான் திருக்கோவிலூர்லேருந்து வரேன் எங்கள் அப்பா அம்மா வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூல் பற்றி எங்களுக்கு தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்தாங்க என் பழைய ஸ்கூல்லேருந்து நானும் இங்கே கேட்டு வந்தேன் செவன்த்தில் நான் இங்கே ஜாயின் பண்ணேன் இங்கே செவன்த்தில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ஓம்சிக்காக இருந்துச்சு பட் ஆனால் இங்கே வந்தோடனே எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ரொம்ப ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க நிறையா பேர் இருந்தாங்க டீச்சர்ஸ் எல்லாருமே என்னை அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாங்க பிரதர்லாம் பிரின்ஸினே கூப்பிட முடியாது அவரை பிரதர்னால் கூப்பிட முடியும் இந்த ஸ்கூல் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இங்கே இந்த ஸ்கூலை விட்டு என்னாலே போக மனசு வரல ஆனால் நான் இப்போ லெவன்த்து படிக்கிறேன் அடுத்த வருஷம் நான் போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை இப்பள்ளியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமைய பெற்றுள்ளன என் பேர் சி ரன்சோ நித்தின் நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன் நான் இந்த வருஷம் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் லெவன்த்து மற்ற ஸ்கூல் மாதிரி இந்த ஸ்கூல் இல்லை இந்த ஸ்கூல் படிப்புக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நிறையா ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க நிறைய டோர்னமெண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க பார்ட்டிசிபேட் பண்ண எங்கள் பிரதர் விடுறாரு பேஸ்கெட் பால் அத்லெட்டிக்ஸ் கிரிக்கெட் ஃபுட்பால் டென்னிஸ் செஸ் எல்லா டோர்னமெண்ட்ஸ்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க இங்கேயே ஃபுட்பால் டோர்னமெண்ட் டென்னிஸ் டோர்னமெண்ட் இது அத்லெட்டிக்ஸ் ஜோனல் எல்லாமே இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கூலை விட்டு போக எனக்கு மனசே வரல இசையில் ஆர்வம் உள்ள மாணாக்கர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் இப்பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு இசை பயிற்சியும் முறையாக வழங்கப்படுகிறது இப்பள்ளியில் பேண்டு வாத்தியங்களை இசைக்கவும் கற்றுத்தரப்படுகிறது Thank you.
என் பேர் ஆச்சரியா. நான் இங்கே சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறேன். நான் மதுரையிலேருந்து வரேன். அங்கே அங்கே எங்கள் அப்பாவுக்கு மான்ஃபெட் ரொம்ப பிடிச்சதுனால மதுரையில் இங்கே போட்டிருக்காங்க. எனக்கு ஸ்விம்மிங்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒழுங்காக கற்றுக்கிட்டேன். என்னோடய ஏம் ஐஏஎஸ். ஆனால் இங்கே நிறையா சான்சஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து சேர்ந்து எனக்கு மான்ஃபெட் ரொம்ப நிறையா இருக்குது. இங்கே வந்து அப்பா அம்மா இல்லைன்ற கவலையெல்லாம் இல்லை. இங்கே வார்டன் சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால இங்கே சந்தோஷமாக இருக்கேன். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. என்னோட பேர் விகாஷினி த்ரிஷா. நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். இங்கே வந்து லாஸ்ட் இயர் தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்பா அம்மாலாம் வந்து இங்கே ஓவரால் டெவலப்மெண்ட் நிறையா இருக்கனால தான் இங்கே வந்து சேர்த்தாங்க. இங்கே வந்து டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஷட்டில், பில்லியர்ட்ஸ், ஹார்ஸ் ரைடிங், ஸ்விம்மிங், ட்ராயிங், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. அதனால தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். இப்பள்ளியில் மாணாக்கர்களுக்கு சதுரங்க பயிற்சி, கேரம் பயிற்சி சிறப்பாக வழங்கப்படுகின்றது. இக்கல்வி நிறுவனத்தின் சார்பாக ஒரு கணிப்பொறி மையம் ஒன்றும் செயல்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நல்ல மதிப்பெண் வாங்குகிறார்கள். நல்ல விழுக்காடுகளை இந்த பள்ளிக்கு பெற்றுக் கொடுக்கிறார்கள். ஜென்ரலாக ஒரு நல்ல ஆல்ரவுண்டு டெவலப்மெண்ட் இந்த பள்ளி மாணவ மாணவியருக்கு கொடுக்கிறது. ஒவ்வொரு மாணாக்கருக்கும் தனி கவனம் செலுத்தி ஆசிரியர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்படுகின்றனர். இப்பள்ளியின் சிறப்பு அம்சமாக அனைத்து வகுப்பறைகளிலும் எல்இடி ப்ரொஜெக்டர் மூலம் மிக தெளிவாக மனதில் புரியும்படியாக படக்காட்சி தொகுப்புகள் மூலம் பாடங்கள் சொல்லித்தரப்படுகின்றன. விளையாட்டுத் துறையில் மாணாக்கர்கள் பயிற்சி பெறுவதற்கு ஏற்ப கால்பந்து, கைப்பந்து, கூடைப்பந்து, கிரிக்கெட், பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகளை விளையாட தனித்தனியே மைதானங்கள் இப்பள்ளியில் உள்ளன. பள்ளியில் குதிரையேற்ற பயிற்சியும் சிறப்பாக அளிக்கப்படுகின்றது. இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் நீச்சல் திறனை ஊக்கப்படுத்தி தலை சிறந்த வீரர்களாக உருவாக்கிட தேர்ந்த பயிற்சியாளர்களுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த நீச்சல் குளம் ஒன்றும் இப்பள்ளி வளாகத்தில் அமைய பெற்றுள்ளது.
இப்பள்ளியில் பிரெஞ்சு வகுப்புகளும் முறையாக கற்றுத்தரப்படுகின்றது. மேற்கத்திய நடனம் மற்றும் கிராமிய நடனங்களும் இப்பள்ளியில் முறையாக சொல்லித்தரப்படுகிறது. சாதாரணமான அந்த கல்வியை மட்டும் இல்லாமல் வேல்யூ எஜுகேஷன் என்ற தலைப்பு எடுத்துக்கிட்டால் மாணவ மாணவியருக்கு வேல்யூ எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்குறோம். ஸ்கூல் சினிமா என்ற ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்குறோம். அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டோரி வழியாக மாணவ மாணவியருக்கு மோரல்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம். மனித உரிமை கல்வியும் இந்த பள்ளியில் இருக்குது. இந்த ஆண்டில் 193 மாணவ மாணவியர் லண்டன் ட்ரினிட்டி காலேஜினுடைய மியூசிக் எக்ஸாம்ஸ் எழுதுகிறார்கள். கம்ப்யூட்டர் எஜுகேஷனும் சிறப்பாக உள்ளது. சியூட்ஸ் என்கிற பாரதிதாசன் யூனிவர்சிட்டியினுடைய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எல்லா வகுப்புகளிலும் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த அந்த தேர்வுகளை அவர்கள் எழுதி நல்ல விழுக்காடுகளை பெறுகிறார்கள். அறிவு அற்றம் காக்கும் கருவி, சுய சிந்தனையையும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் உன்னதம், கடமை உணர்த்தி காவல் நிற்கும் குறைவுபடாத இக்கல்வியினை 100 ஆண்டுகளை கடந்து அனைத்து தர மக்களுக்கும் சேவை மனதுடன் மிகச் சிறப்பாக வழங்கி வருவது இக்கல்வி நிறுவனம்.